நான் சாய்ராம். சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சாய்ராம். என் உயிரான சாயப்பாவிற்கு எப்படி இப்படி ஆரம்பிக்கிறேன்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு அன்பே சாய் மூலமாக ஒரு பெரிய லெட்டரை நம்ம சாயப்பாவுக்கு உங்கள் மூலமாக நான் கொடுக்க போகிறேன். இந்த லெட்டர்ஸில் நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு, அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர் நம்ம காப்பாற்றி கொடுத்துருக்கக்கூடிய தருணம், இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கொரோனாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன பயம், இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒரு லெட்டரை சாய்ப்பா கிட்ட நான் எழுத போகிறேன். எங்கள் உயிரான சாய்ப்பாவிற்கு, எங்களை உங்களோட கண்ணின் இமையும் போல பார்த்துக்கிட்டதுக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவனாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். தொடர்ந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குறைகளும் வறுமைகளும் இருக்கிற இடத்துல எங்களை நீங்கள் நல்ல விதமாக பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சரியான நேரத்தில் வழங்கி எங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க. எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அன்புன்றத இங்கே இருக்கிற அன்பே சாய் மூலமாக நான் உணர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்காமல் நீங்கள் ஓய போகிறது இல்லை அப்படின்றது நல்லாவே எங்களுக்கு தெரியும். அதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் செய்யும்போது அதுக்கு நீங்கள் நல்லபடியாக ஆதரவு கொடுத்து எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு செய்ய வைக்க முடிவு பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே மனநிலையில் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் அன்பே சாய் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக எங்களால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் சாயப்பா, இது உண்மை. நாங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இருக்கக்கூடிய தவறுகளை மன்னித்து எங்களுடைய கர்ம வினைகளுடைய பலனை குறைச்சி எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு முழு காரணம் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற உயிருக்கு உயிரான இந்த அன்பு மட்டும்தான். நீங்கள் என் மேலே காட்டக்கூடிய அன்பை நாங்கள் எல்லார் மேலேயும் காட்டுறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு அருள் புரியணும். இது நாள் வரைக்கும் என்னோட கஷ்டம்தான் பெரிய கஷ்டமாக நினச்சிட்டு இருந்த எனக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு கஷ்டம், இதை நிச்சயமாக நீ கடந்து விட முடியும், உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ காப்பாற்றுறதுக்கு உண்டான வழி நிறைய இருக்குது அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல எங்கள் மனசில் வந்து புரிய வச்சுருக்கீங்க. அதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன்னதமான அன்பு ஒன்றே இந்த வாழ்க்கையில் முக்கியமாக அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மருந்து சொன்னீங்க. உண்மையான அன்போடு நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ போகிறோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இடையூறுகளையும் நீங்கள் தபடிபடி ஆக்கியிருக்கீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய அதிசயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத எத்தனை அதிசயத்தை
நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில்லாத சந்தோஷம் எங்கள் மனசில் வந்து நிற்கிது சாயப்பா. இந்த நொடி நான் சந்தோஷமாக இருக்க, சேஃபாக இருக்க அப்படின்னா அது நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்ததுக்காகவும் நாங்கள் ஒத்துமையாக எங்களை நீங்கள் இருக்க வச்சதுக்காகவும் தானே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நாங்கள் பேரின்பம் அடையலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அளவுக்கு அதிகமான அன்பால் எப்போ ஒருத்தவங்கள ஒருத்தவங்க பார்க்கலாம், எப்போ வந்து சந்தோஷமாக அன்பே சாயின்ற ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேர்ந்து கூடுவோம் அப்படின்றதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆவல் எங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஒவ்வொரு காலை பொழுதையும் நாங்கள் ஆனந்தமாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். எங்கள் குடும்பத்தில் என்ன நீங்கள் உங்களுடைய முதல் குழந்தையாக வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் சாயப்பா. என் குடும்பத்தின் மூலமாக என் மூலமாக என் குடும்பம் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் அடைய போகுதுன்றது நான் நிச்சயமாக நம்புகிறேன் சாயப்பா. நாட்டில் எத்தனையோ மக்கள் வறுமையோடு இருக்காங்க. நான் நல்லபடியாக சம்பாதிச்சு அவங்களுடைய வறுமையை போக்குறதுக்கு உண்டான காலத்தையும் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. அதற்கு உண்டான அறிவையும் அதற்கு உண்டான தேடல்களையும் நான் தொடங்கிட்டேன் சாயப்பா. என்னுடைய எல்லா விஷயங்களையும் மன்னிச்சிட்டீங்க. இனி தவறே செய்யாத ஒரு குழந்தையா நான் இருக்கிறதுக்கு உண்டான தகுதியையும் நீங்கள் எனக்கு வளர்த்து வச்சுருக்கீங்க. உங்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்போ சாயப்பாவோட குழந்தையாக இருக்கக்கூடிய நான் ஒரு இடத்துல கூட தவற விடவே மாட்டேன். நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், எந்த ஒரு மனுஷனும் பொக்கிஷத்தை வேணும்னே தவற விட மாட்டான். நாங்கள் நிச்சயமாக தவற விட மாட்டோம். ஏன்னா நாங்கள் முட்டாள்கள் கிடையாது, உங்களுடைய குழந்தைங்க. நீங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யலையோ அதை பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்படல. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும். நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்குறது எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஒரு மன ஆறுதலையும் கொடுக்குது. ஆக மொத்தம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் சாயப்பா. நான் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் அளவு கடந்து கொடுத்துருக்கீங்க. அதை நான் பயன்படுத்திக்க தெரியாத ஒரு ஜென்மமாக வாழ்ந்துட்டேன். ஆனால் இனி அது மாதிரி என் வாழ்க்கையில் நல்ல ஜென்மமாக நான் இருப்பேன். நீங்கள் கொடுத்ததை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு, நீங்கள் கொடுத்த இந்த உடல், நீங்கள் கொடுத்த இந்த மனசு, நீங்கள் கொடுத்த இந்த வாழ்க்கை, நீங்கள் கொடுத்த இந்த நபர், நீங்கள் கொடுத்த இந்த பொருள், நீங்கள் கொடுத்த இந்த தொழில் எல்லாமே எனக்காக என்னுடைய சாயப்பா கொடுத்ததை நான் வீண் பண்ணுவேனா? எந்த இடத்துலையும் எந்த நொடியிலையும் என்னுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய உறவினர்களையும் சரி நான் வீண் பண்ணவே மாட்டேன். யாரையும் மதிப்பு குறைவாக நடத்தவும் மாட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் எங்கள் எண்ணத்தில் தூண்டி விடுறீங்க. அந்த தூண்டுதல் தான் எங்களை நல்ல மனுஷனாக வாழ வைக்க போகுது, வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த 2 வருஷமாக நாங்கள் நல்ல ஒரு கட்டுக்கோப்போட தவறுகளே செய்யாத குழந்தையாக நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றும்
நீங்களும் அந்த காத்தோட கலந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த காத்து கூட எங்களுக்கு உள்ள போயிட்டு மருந்தாக்கி இந்த கொரோனா தொற்று காலத்தில் கூட எங்களை சேஃபாக வைக்குது. இதுக்கு நான் எவ்வளோ உங்களுக்கு நன்றிகள் சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. டிவியை பார்த்தா பயமாக இருக்குது, எதிர் வீடு பக்கத்து வீடு பார்த்தா இன்னமும் பயமாக இருக்குது, தெருவில் ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் பார்த்தா எக்கச்சக்கமாக பயமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு நொடி தான் அந்த பயத்தை எனக்கு கொடுக்குது. அடுத்த நொடி என்னுடைய சாயப்பாவுக்கு தெரியாதா, அவர் என் கூட இருக்கிறத கண்டிப்பாக நான் உறுதியாக நம்பும்போது எனக்கு என்ன வந்துடப்போகுதுன்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் ஆழமாக கொடுத்துருக்கீங்க. அதுக்காகவும் நான் நன்றிகளை பல விதமாக சொல்லுவேன். என் வாழ்க்கையில் என்னோடய சாயப்பா இல்லை அப்படின்னா நான் பூஜ்யம் அப்படின்ற அளவில் நான் இப்போ இருக்கேன். அந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பூஜ்யமாக இருந்த எண்ணம், அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் நிறைய ஜீரோ போட்டு ஆரம்பத்தில் ஒன்றுன்ற நம்பரை போட்டிருக்கீங்க, இப்போது நான் பூஜ்யம் கிடையாது, நான் லட்சம் கோடி மில்லியன் அளவில் நான் உயரப்போகிறேன். அத்தனை விதமான ஆற்றல்களையும் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் எல்கேஜி படிச்சிருக்கேன், என்ன நான் யூகேஜி முடிக்கணும், இன்னும் ஸ்கூல்ஸ் முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு 20 வருஷம் தேவைப்படும். ஆனால் சாயப்பாவுடைய பள்ளி அப்படின்றது ஒரு நாள் எல்கேஜி, ஒரு நாள் யூகேஜி, ஒரு நாள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, ஒரு நாள் செகண்ட் ஸ்டாண்டர்டு, ஆக மொத்தம் 6 மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை பெரிய அளவில் உயர வைக்க நீங்கள் தான் எல்லா முயற்சிகளையும் செய்ய போகிறீங்க. தொடர்ந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக வருத்தப்பட்டு நம்ம குழந்தைக்கு கர்மாக்கள் இருக்குது, இதை அனுபவிக்கணும். என் குழந்தை வழியோடு சில விஷயங்கள் அனுபவிக்கும்போது அது எனக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியுது சாயப்பா. நாங்கள் ஃபீல் பண்ணுறது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, ஆனால் தொடர்ந்து உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணி இதில் இருந்து வெளியில் வரணும் என் குழந்தைன்னு சொல்லி அதற்கு உண்டான மன வலிமையும் தைரியத்தையும் வழியையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நாங்கள் மறப்போமா? 1000 பேர் எங்களை வந்து குழப்பினாலும் என்னுடைய சாயப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னும்போது அந்த 1000 பேர் என்ன சொன்னாலும் நான் குழம்பு வேணா. இந்த ஒரு ஆத்மாவையும் மன்னிச்சு உங்கள் குழந்தையா ஏற்றுக்கிற அளவுக்கு தகுதியை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை நான் என்றைக்காவது என்னுடைய வாழ்க்கையில் நான் விடுவேனா? இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வீண் பண்ணாமல் நான் இருப்பேன் சாயப்பா. நான் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, எல்லாரையும் சம்பாதிக்க வைப்பேன். நான் மட்டும் அன்பாக இருந்தால் பத்தாது, எல்லாரையும் எல்லார் மேலேயும் அன்பு பட வைக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி நான் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக நிச்சயமாக இருப்பேன். சாயப்பாவோட குழந்தைங்க என்றைக்கும் வீண் போக மாட்டாங்கன்றத திரும்ப 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 நான் நிரூபித்து வைப்பேன். ஷீரடியில் கூட்டங்கள் அதுக்கே மிகப்பெரிய ஒரு சாட்சி. சாயப்பாவை பட்டும் படாமல் புரிஞ்சிக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சாயப்பா கொடுக்குறாங்கன்னா சாயப்பாவோட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சாயப்பாவோட குழந்தையாக இருக்கிற நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய பூரிப்பை எங்களுக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா ஊரில் இருந்தும் எல்லா நாட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட 100,000 பேர் நம்ம குடும்பத்தில் வந்தது மிகப்பெரிய சாதனை சாயப்பா. இதில் எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய அன்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதானதா இப்படி ஒரு சாதனையை
இந்த அன்பே சாய் என்ற குடும்பம் படைச்சிருக்குது. இந்த படைப்புக்கு முழு காரணம் நீங்கள் தான். எங்கெங்கோ சிதறி கிடந்த எங்களை ஒன்றா சேர்த்து வச்சு இங்கே இருந்து வாட ஆரம்பி, சந்தோஷத்தை இங்கே இருந்து ஆரம்பி, வெளியில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அன்பே சாயின்ற ஒரு குடும்பத்தில் கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கி கலியுகத்தில் நல்லதை விட கெடுதல்கள் அதிகம். ஆனால் அன்பே சாயில் நல்லது மட்டும்தான் நீங்கள் போதிக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கீங்க. எல்லாருடைய குடும்பத்திலையும் குடும்ப தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க சையப்பா. அப்போது ஒரு வீட்டில் குடும்ப தலைவர் ரஃப் அண்ட் டஃபாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அன்பும் ரஃப் அண்ட் டஃபாக தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் அன்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அந்த குடும்ப தலைவர் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அன்புமயமாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் அரக்க குணம் கொண்டவர் தலைவராக இருந்தார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அரக்கத்தனம் கொண்டவராக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் நீங்கள் குடும்பத் தலைவராக இருக்கும்போது நாங்கள் இயல்பாகவே மாறக்கூடிய அந்த சக்தியை எங்களுக்கு இங்கே கிடைச்சிடுது. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என்னுடைய அப்பாவுக்கு நன்றிகள் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கும்போது அதுவே ஒரு கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்கு ஏன் அப்பாவுக்கு நன்றிகளை சொல்லணும்? ஏன் அப்பா எனக்காக தானே வாழ்கிறாரு? எத்தனையோ விஐபி ஷீரடி போகும்போது பெரிய டோக்கன் எடுத்து பக்கத்தில் நின்னாலும் என்னுடைய அப்பா என் குழந்தை 1000 அங்கே நின்றுட்டுருக்கிறதுன்றத நான் பார்க்குறேனோ இல்லையோ அவர் என்னை மட்டும்தானே பார்க்குறாரு. அந்த ஒரு ஃபீலை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க சாயப்பா. அதுக்காக எத்தனை நன்றிகளை நான் சொல்லினாலும் தப்பே கிடையாது. நீங்கள் எங்களுக்கு விட்டு போன சச்சரிதம் மிகப்பெரிய ஒரு மூச்சு காத்து எங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு மூச்சு நின்றுடுச்சுன்னா வாட முடியாது. சச்சரிதம் அப்படின்னக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூச்சு காற்றை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் டெய்லியும் உங்கள் கூட இருந்து சுவாசிக்கிறோம். அந்த 30 நிமிஷம் இதை நாங்கள் என்னென்னு சொல்கிறது, அதில் நாங்கள் கற்றுக்கிட்டது ஏராளம். எங்கள் வாழ்க்கையில் தாராளமாக அதை செயல்படுத்தி உங்கள் குழந்தைன்னு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பேரெடுப்போம். இதை ஒரு வைராக்கியத்தோடு சொல்கிறேன் சாயப்பா. நான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம், யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், மனசாட்சிக்கு பயந்து வாழ்வோம். இந்த உலகம் இப்படிலாம் வாழ்ந்தால் ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிடுபடி ஆக்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும். எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்துல் கலாம், அன்னை தெரசா, இன்னும் எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரியாத மனிதர்களும் இந்த சொசைட்டியில் வந்து வாழ்ந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நாங்கள் ரோல் மாடலாக எடுத்து நிச்சயமாக நாங்கள் வாழ்வோம். மாயை அப்படின்ற ஒரு வலையில் ஓடாமல் பின்னி செதறாமல் நாங்கள் நல் வழியில் போயிட்டு உங்களுடைய பேரை காப்பாற்றி நாங்கள் உங்களை அழகுப்படுத்துவோம். உங்கள் சந்தோஷந்தான் எங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி எங்களுடைய நிம்மதி. உங்களுடைய குழந்தைங்க என்றைக்கும் நல்ல வழியில் போனால் தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாமலாக இருக்கும். அந்த நிம்மதியை உங்களுக்கு நாங்கள் எப்பயும் கொடுப்போம். சாயப்பாட குழந்தைங்க என்றைக்கும் தடம் மாறாமல் நல்ல வழியில் மட்டும்தான் போவாங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் காதால் கேட்குற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிச்சயமாக மாற்றுவோம். நாங்கள் என்றைக்கு எங்கள் மனசில் தீவிரமாக உங்கள் அன்புக்காக ஏங்கணுமோ அதை நீங்கள் நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இனி நாங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் உழைப்புக்கு அதிகம் கொடுத்து மூட நம்பிக்கையை அறவே அழிச்சிட்டு 24 மணி நேரத்தை எந்தெந்த நேரத்தை எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத இங்கே இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க.
அதன்படி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைச்சு அந்த 24 மணி நேரத்தை மிகப்பெரிய ஒரு பொன்னான நேரமாக ஒரு வரமாக மதித்து நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெஸ்ட்டாக வாழ்ந்து காட்டுவோம். எங்களுடைய வெற்றியை உங்களுடைய பாதத்தில் காணிக்கையாக்குவோம். நல்லவங்களை என்றைக்கும் மதிப்போம், கெட்டவங்களை என்றைக்கும் மன்னிப்போம். இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு பிரித்து பார்க்காம விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். ஆக மொத்தம் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வோம். அப்போ தான் என்னுடைய சாயப்பாவுக்கு பெருமை சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. இனி நீங்கள் கவலையே படாதீங்க சாயப்பா. ஒரு இடத்துல கூட ஐயோ நம்ம குழந்தை இப்படி இருக்கு, இப்படி வீணான ஒரு வாழ்க்கையை நடத்துது அப்படின்றத நீங்கள் என்றைக்கும் எப்பையும் நினைக்காத அளவுக்கு உங்கள் குழந்தை உறுதியாக அதில் இருந்து உடைச்சி நல்ல வாழ்க்கையை மட்டும்தான் வாழும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் பேச முடியாது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்குறதால தானே எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நடக்குது. அப்போ எப்படி நாங்கள் நம்பாமல் இருப்போம்? இந்த ஊரும் உலகமும் போற்றக்கூடிய ஒரு மனுஷனாக நாங்கள் வாழ்வோம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எங்களை மதிக்கிறாங்க மதிக்கலை அது பேச்சுக்கு இடமே இல்லை. நீங்கள் என்ன மதிக்கிறீங்க, என் மேலே அன்பு காட்டுறீங்க, அதையும் தாண்டி என்ன உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க, என்ன உங்கள் இதயத்தில் வாழ வச்சுருக்கீங்க, எனக்கு அதுவே போதும் சாயப்பா. 1000 பேர் என்னை கேவலப்படுத்தினாலும் சரி, என்னுடைய சாயப்பா என் கூடவே இருந்து என்னை பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்லுறீங்க ஃபோட்டோவில் இருக்கிறது வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லை, அது உயிரோடு நான் இருக்கேன் அப்படின்னு சச்சரத்தில் சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறேனோ அங்கெல்லாம் நீங்கள் கண்ணுக்கு தெரியுறீங்க. நான் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேனோ அங்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு வேண்டை வந்து நிற்கிறீங்க, லாரியில் நிற்கிறீங்க, பஸ்ஸில் நிற்கிறீங்க, ஒரு கடையில் ஒரு நேம் போர்டாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை விட என்ன சாயப்பா வேணும்? போகிற பக்கம் இருக்கீங்க, வர பக்கம் இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் என் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்குது? எத்தனையோ மிராக்கிள்ஸை டாக்டரால் தீர்க்க முடியாத ஒரு மிராக்கிள்ஸை கூட எனக்கு நடத்தி வச்சுருக்கீங்க. பர்டிகுலராக சாய் சக்தி அவங்களும் நம்ம அன்பே சாயில் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். அவங்களுக்கு நடந்தக்கூடிய அந்த மிராக்கிள்ஸ், அவங்களுடைய அத்தைக்கு ஐசியூவில் இருக்கிற இடத்துல கோமா ஸ்டேஜில் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி எத்தனையோ விதமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எங்களுடைய கடமைகளை சீரும் சிறப்புமாக செய்வோம். எங்களுக்கு அதிசயம் நடக்கலை நாங்கள் ஏங்க மாட்டோம். நீங்கள் அதிசயம் நடத்தினா மட்டும்தான் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்றத மற்ற மக்கள் மாதிரி நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏன்னா இது சாய் குடும்பம் இல்லை, அன்பே சாய் குடும்பம். அன்பே சாய் அப்படின்னாவே அன்பு தான் முதல்ல அப்படின்றத எங்களுக்கு புரியாமல் ஒன்றும் இல்லை சாயப்பா. உங்கள் குழந்தைங்க என்றைக்கும் நேர்மையான வழியில் போனால் அதனுடைய பலம் எவ்வளோ, அதனுடைய பலன்கள் எவ்வளோ அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் இல்லை. இன்னும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் செஞ்சு இன்னமும் உங்களை சந்தோஷப்படுத்தி இந்த 2020 எப்படியோ எங்களை வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துச்சோ, இந்த 2021 மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். இன்னும் ஒரு சில வருஷங்களில் உங்கள் குழந்தை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக வந்து உங்களை பெருமை சேர்க்கும் அப்படின்றத நான் இங்கே உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா எல்லாரும் அன்பால் இணைஞ்சிருக்கோம்,
எல்லாருக்கும் அன்பு ஒன்று தான் மிகப்பெரிய மூலதனம் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இல்லை. அந்த மூலதனம் தான் எங்கள் வாழ்க்கையில் பேரின்பத்தை காட்டப்போகுது. ஒரு வியாபாரத்துக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பணம் முக்கியமோ அதே மாதிரி உங்கள் குழந்தையாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே மூலதனம் அன்பு. எதிர்பார்க்காத அன்பு அது இருந்துச்சுன்னா பெரிய அளவில் நம்ம வாழ்ந்து சாதிக்க முடியும் அப்படின்றத எத்தனையோ பேர் சொல்லி அந்த விஷயத்தை நாங்கள் கண்ணாலே பார்த்துருக்கோம். இந்த நிமிஷத்தில் கொரோனாவால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தக்க அறிவுரையும் எங்கள் கூடவே இருந்து எதையும் தாங்கக்கூடிய சக்தியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றிகளை அதிகமாக சொல்கிறேன். எத்தனையோ மனிதர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ மனிதர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நீங்கள் சாப்பாடும் வேலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி பணிவோடு நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின வெளிச்சத்தை எல்லா மக்களுக்கும் அந்த வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்கணும் சாயப்பா. நான் சிரித்தா மட்டும் பத்தாது, என் கூட இருக்கிறவங்களும் சிரிக்கணும். என் கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் எல்லாம் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கவலைகளோடு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த கவலைகளை மறந்து நல்ல வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சாயப்பா. அதனால் எங்களுடைய இந்த அன்பு கலந்த மடலை நீங்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படித்து எங்கள் வாழ்க்கையை இன்னமும் நீங்கள் மாற்றணும். நாங்களும் நிறைய விஷயங்களை மாற்றத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். நல்ல மன வலிமையை திருகாத்திரமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீங்கள் அமைச்சு தரணும் சாயப்பா. இது வந்து நாங்கள் உங்ககிட்ட எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு மிக கலந்த, மிக பாசமான, மிக பலமான ஒரு அன்பு மடல். எங்களுக்கு வேதமோ மந்திரமோ கிடையாது, கோயிலோ குளமோ கிடையாது. எல்லா இடத்துலையும் வேதமும் மந்திரமும் கோயிலும் சாய் 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 மட்டும்தான். உங்களையே நாங்கள் தியானிக்கிறோம், உங்களுடைய மூச்சையே நாங்கள் சுவாசிக்கிறோம். நீங்கள் இல்லாத இடம் அப்படின்ற ஒரு இடம் எங்கேயுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த லெட்டர் படிக்கும்போது சந்தோஷமாக படிப்பீங்கன்ற ஒரு உணர்வோடு இந்த லெட்டரை முடிக்கிற அன்பும் பணிவும் கலந்த உங்களுடைய குழந்தையாக நான் இருக்க ஆசைப்பட்றேன். நன்றி சாயப்பா.